அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள் நாம் இப்போ விகிதமுறு எண்களை பின்ன எண்களாக மாற்றுறது எப்படி அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் சரி வாங்க கணக்குக்குள்ள போகலாம் நம்மளுடைய முதல் கணக்கு இரண்டு புள்ளி மூணு அஞ்சு பார் என்ற விகிதமுறு எண்ணை பின்ன எண்களாக மாற்றுக இதுதான் நம்மளுடைய கணக்கு இந்த கணக்கில் நம்ம ஏற்கனவே பார்த்தது போல தான் போட போகிறோம் ரெண்டு புள்ளி மூணு அஞ்சு ஹோல் பார் இங்கே பாரையும் புள்ளியையும் விட்டுட்டோம் அப்படின்னா முழுசா நமக்கு தெரிகிற நம்பர் என்னது இரண்டு மூணு அஞ்சு அதாவது இருநூற்று முப்பத்தி ஐந்து இப்போது பார் இருக்கிற நம்பரை மட்டும் விட்டுடணும் புள்ளிக்கு இந்த பக்கம் உள்ள நம்பரையும் எடுத்துக்கணும் இந்த பக்கம் உள்ள நம்பரையும் எடுத்துக்கணும் அதாவது இருபத்தி மூணு அப்படிங்கிற மொத்த எண்ணையும் எடுத்துக்கணும் ஸோ இந்த இருபத்தி மூணை நான் இதுலேருந்து கழிக்கணும் இருநூற்று முப்பத்தி ஐந்துலேருந்து இருபத்தி மூணு கழித்தா இருநூற்று பன்னெண்டு இப்போது லாஸ்ட்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம் அஞ்சு அப்படிங்கிற நம்பருக்கு மேலே பார் இருக்குது பார் இருந்தால் ஒன்பதுங்கிற நம்பரை ஆட் பண்ணிக்கணும் மூணு அப்படிங்கிற நம்பருக்கு மேலே பார் இல்லை பார் இல்லை அப்படிங்கறனால ஜீரோங்கிறத ஆட் பண்ணிக்கிறோம் இப்போது இங்கே புள்ளி வந்துடுச்சு ஸோ புள்ளிக்கு அந்த எத்தனை நம்பர் இருந்தாலும் அதுக்கு நம்ம கீழே எந்த நம்பரும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் இருநூற்று பன்னெண்டு பை தொண்ணூறு சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம் அஞ்சு புள்ளி ஒன்று மூணு நாலு பார் என்ற விகிதம் எண்ணை பின்ன எண்ணாக மாற்றுக இங்கே புள்ளியை விட்டுறணும் பாரை விட்டுடணும் ஸோ ஐயாயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலுங்கிற நம்பரை எடுத்துக்கிறோம் இப்போது எந்த எந்த நம்பர் மேலலாம் பார் இருக்கோ அதை முழுசாக விட்டுறணும் ஸோ மீதி இருக்கிறது அஞ்சு ஒன்று அதாவது ஐம்பத்தி ஒன்று இப்போது இதை ரெண்டுத்தையும் நம்ம கழிக்கணும் இதிலேருந்து இதை நம்ம கழித்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது ஐயாயிரத்தி எண்பத்தி மூணு இப்போ லாஸ்டில் இருந்து நம்ம பார்த்துட்டு போகிறோம் நாலுங்கிற நம்பருக்கு மேலே பார் இருக்குது ஸோ ஒன்பது ஆட் பண்ணிக்கணும் மூணுங்கிற நம்பருக்கு மேலே பார் இருக்குது ஸோ ஒன்பது ஆட் பண்ணிக்கணும் ஒன்றுங்கிற நம்பருக்கு மேலே பார் இல்லை அதனால் ஜீரோவை ஆட் பண்ணிக்கிறோம் இப்போது புள்ளி வந்துடுச்சு ஸோ புள்ளிக்கு அந்த ஆண்டை எத்தனை நம்பர் இருந்தாலும் அதை நாம் எடுத்துக்க கூடாது ஸோ நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் ஐயாயிரத்தி எண்பத்தி மூணு பை தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம் நம்மளுடைய அடுத்த கணக்கு இருபத்தி அஞ்சு புள்ளி நாலு அஞ்சு ஆறு பார் என்ற விகிதம் ஒரு எண்ணை பின்ன எண்ணாக மாற்றுக இப்போது இங்கே புள்ளி தேவையில்லை பார் தேவையில்லை ஸோ இது எல்லாமே இல்லாமல் மொத்தமாக பாருங்கள் இருபத்தி ஐந்தாயிரத்தி நானூற்று ஐம்பத்தி ஆறு கிடைக்கும் ஸோ அதை அப்படியே எடுத்துங்க எழுதிக்கிறேன் இப்போது பார் எதற்கு மேலே இருக்கோ அது மட்டும்தான் எனக்கு தேவையில்லை மீதி இருக்கக்கூடிய ரெண்டு அஞ்சு நாலு அஞ்சு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பார்த்தா இரண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு கிடைக்கும் ஸோ இப்போது இதிலேருந்து இதை நாம் கழிக்க போகிறோம் கழித்தால் நமக்கு இருபத்தி ரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதினொன்று கிடைக்கும் இப்போது லாஸ்ட்லேருந்து பார்க்கணும் ஆறுக்கு மேலே பார் இருக்குது பார் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒன்பதை இங்கே எழுதிக்கிறேன் அஞ்சுக்கு மேலே பார் இல்லை பார் இல்லைங்கிறதுனால ஜீரோவை எழுதிக்கிறேன் நாலுக்கு மேலே பார் இல்லை பார் இல்லைங்கிறதுனால ஜீரோவை எழுதிக்கிறேன் இப்போ இங்க புள்ளி வந்துடுச்சு புள்ளிக்கு அந்தாண்ட எத்தனை நம்பர் இருந்தாலும் அது நமக்கு தேவையில்லை ஸோ நம்மளுடைய ஆன்சர் இருபத்தி ரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்தி பதினொன்னு பை தொள்ளாயிரம் இவ்வளோதாங்க இந்த கணக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப எளிமையான கணக்குதான் இந்த கணக்கை நீங்க போட்டு ப்ராக்டிஸ் பண்ணனும் அப்படிங்கறது இதோ இந்த மூணு கணக்கு கொடுத்துருக்கேன் இந்த மூணு கணக்கை நீங்கள் போட்டு பாருங்க உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி